கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை தியானத்திற்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த அதிகாலை தியானத்திற்குரிய வசனத்திற்கு நேராக செல்வோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3:13. பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. ஹாலேலூயா, இந்த வேளையில் ஆண்டவரே சோதரம் எங்களை ஆண்டவரே. ஹாலேலூயா, இரவு முழுதும் கண்மணி போல காத்து காலை வேளையில எங்களை ஆண்டவரே சோதரம் உயிரோடு எழுந்திருக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்ர ஆண்டவரே. ஹாலேலூயா, உம்முடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா, உம்முடைய இரக்கங்களை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே சோதரம் அந்த தியானத்துல நாங்கள் வாசித்த ஆண்டவரே வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல படிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். பிலிப்பியர் 3:13 மறுபடியும் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இந்த அதிகாலை தியானத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், பின்னானவைகளை மறப்போம், கடந்ததை மறப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு திறமை தான், அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் சில காரியங்களை மறக்கிறதுக்கும் திறமை வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டாங்க, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, எந்த காரியத்தை மறக்க மாட்டாங்க. ஆனால் மறக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும். மறக்கிறது ரொம்ப ஒரு நல்ல காரியம், அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா நிறைய காரியங்களை நம்ம கண்டிப்பாக மறக்கணும். எதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தோல்விகளை மறக்கணும், நம்மளுடைய பாவங்களை மறக்கணும், நம்மளுடைய வருத்தங்கள் துயரங்கள் எல்லாம் கடந்த நாட்களில் நடந்தது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறப்போ இதெல்லாம் மறந்துடணும். தோல்விகளை மறக்கணும், பாவங்களை மறக்கணும், துன்பங்கள் வருத்தங்கள் துயரங்கள் இதெல்லாம் மறக்கணும். மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அந்த காயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், அதை அதோட விட்டுறணும், அப்படி மறந்து போயிடணும். அப்போ மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை, அது அதுக்கு வந்து பெரிய ஒரு திறமை வேணும் மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பின்னானவைகள், இது எல்லாமே பின்னானவைகள், உங்களோட பாவம் எல்லாம் முடிஞ்சு போனது, இதுக்கப்புறமும் பாவம் செய்யக்கூடாது. பாவம் தோல்விகள் முடிஞ்சு போனது, வருத்தங்கள் துன்பங்கள் துயரங்கள், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினது, இது எல்லாமே வந்துட்டு பின்னானவைகள். இந்த பின்னானவைகள் எல்லாம் நம்ம மறந்துடுவோம், இந்த பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி நம்ம நடப்போம். அதான் இந்த அதிகாலை தியானத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினது. பவுல் வந்து இதை வந்து அழகாக உணர்ந்து கொண்டார். இதை வந்து எப்படி எதெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ஒரு நல்ல முறையில் அவர் டீல் பண்ண கற்றுக்கிட்டார். அதனால தான் அவர் சொல்கிறார், பின்னானவைகளெல்லாம் நான் மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடுவோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு அந்த ஒரு புரிதலை தருவாராக, அதை நம்ம உணர்ந்து கொள்ள கர்த்தர் துணை செய்வாராக. எதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொன்னேன், நான் பாவத்தை மறக்கணும் அப்படின்னு சொல்லி, பாவத்தை மறந்தால் போதுமா, பாவத்தை வந்து அறிக்கை பண்ணணும், அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு நம்ம கேட்கணும். நம்ம யாருக்கு விரோதமாக தவறு செய்தோமோ அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். மற்றவங்க வந்து நம்மளை வந்து காயப்படுத்தினாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக மன்னித்தே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, மற்றவங்களை நம்ம மன்னிக்கலை, அவங்க காயப்படுத்தினதை வந்து நம்ம மன்னிக்கலை அப்படின்னா அது நமக்கு தான் வந்து ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியாது, ஒரு அது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி இன்னொரு தியானத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ மற்றவங்க செய்த தவறுகள், மற்றவங்க நம்மளை வந்து காயப்படுத்துனாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மன்னிச்சிருவோம். இதெல்லாம் வந்து பின்னானவைகள், அதெல்லாம் வந்து பின்னானவைகள் எல்லாம் என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம், முன்னானவைகளை நாடுவோம். இப்போ கடந்த காலத்தை எல்லாத்தையும் மறந்துடணும், கடந்த காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு மறக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நம்ம வளரணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடணும். நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில்
வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கடந்த கால காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். ஸோ ஒரே மனதோட முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நம்ம வளருவோம். அதற்கான ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து பங்கேற்போம். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. ஸோ இப்படி நம்மளுடைய பரம அழைப்பின் பந்தய பொருள் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமாக இருக்கணும். பரம அழைப்பின் பந்தய பொருளை நம்ம கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நம்ம ஓடுற நாம பின்னால் திரும்பி பார்க்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்போ பின்னா நீங்கள் வந்து ஒரு பரமழைப்பின் பந்தய பொருளை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய தோல்விகளை வந்து நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மேலே உங்களோட கண்களை வைங்க. உங்களோட கண்களை இயேசு கிறிஸ்து மேலே பதிய வைங்க. இயேசு கிறிஸ்துவையே உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருப்பதாக. அல்லேலூயா, கர்த்தர் அதற்கு நமக்கு துணை செய்வார்கள். ஒரே ஒரு உதாரண கதையை சொல்லி நான் இந்த தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, 1954 மே மாதம், 1954 மே மாதம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ரோஜர் பானிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு இருந்தார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ரோஜர் பானிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, 4-minute mile அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குது. கூகுளில் வந்து நீங்கள் 4-minute mile அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள், இந்த ரெக்கார்டெல்லாம் வரும். யார் இந்த 4-minute mile வந்து வின் பண்ணியிருக்காங்க, யார் ரெக்கார்டு படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுளில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 4-minute mile அப்படின்னா என்னென்னா, 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு மைலை ஓடி கடக்கிறது தான் 4-minute mile அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ 4 நிமிஷ மைல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த ரோஜர் பானிஸ்டர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 4 நிமிஷ மைலை வந்து கடந்து, ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு மைலை கடந்து என்ன பண்ணார், அவர் ரெக்கார்டு படைச்சிட்டார். அதே ரெக்கார்டை வந்து என்ன பண்ணார் இன்னொருத்தர், அவர் வந்துட்டு ஜான் லேண்டி அப்படிங்கிறவர், அவர் ஆஸ்திரேலியாக்கார். அவர் ஜான் லேண்டி என்ன பண்ணார்னா, கொஞ்சம் மாதத்துக்கு, ஒரு மாதம்தான், ஒரு மாதத்துக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஜான் லேண்டி வந்து இந்த ரோஜர் பானிஸ்டரோட ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ணிட்டார். அவர் வந்து எப்படி பிரேக் பண்ணார் அப்படின்னா, 1 நிமிஷமும் 4 செகண்டும் இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாரு, முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இது வந்து ரொம்ப அனல் பறக்கும் விவாதங்கள்லாம் அந்த காலத்தில் இப்படி எழுந்துச்சு. ரோஜர் பானிஸ்டர் பெரியாளா இல்லை ஜான் லேண்டி பெரியாளா? ஏன்னா ரோஜர் பானிஸ்டர் வந்து 4 நிமிஷத்துக்குள்ளவே ஒரு மைலை வந்து கடந்துட்டாரு, அப்படி கடந்து ரெக்கார்ட் படைச்சவர். அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணவர் ஜான் லேண்டி. ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் வந்து பெஸ்ட் மைலர், யார் வந்து பெஸ்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனல் பறக்கும் விவாதங்கள்லாம் பயங்கரமாக எழும்பிச்சு 1954. உடனே அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஓட விட்டு யார் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. அது வந்து கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம், அது எப்போன்னா ஆகஸ்ட், அதே 1954 ஆகஸ்ட் மாதம் அந்த போட்டியை வைக்கிறாங்க. அந்த போட்டி வந்து கனடாவில் வான்கோவர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. கனடாவில் வான்கோவர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஸோ இப்படி இப்போ வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க, லேண்டியும் ஓடுறாரு பானிஸ்டரும் ஓடுறாரு. இப்போ ரெண்டு பேரும் பயங்கரமாக செம ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிறப்ப லேண்டி வந்து என்ன பண்ணுறாரு, பானிஸ்டரை விட கொஞ்சம் முன்னால் போகிறார். அப்படி முன்னால் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி முன்னால் போயிட்டு அப்படி போயிருந்துருக்கலாம், ஆனால் லேண்டி என்ன பண்ணார், முன்னால் போயிட்டதுனால பானிஸ்டர் எங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தார். பானிஸ்டர் எங்கே வர்றாரு திரும்பி பார்த்தது தான் சரி, அதுக்குள்ளே அந்த திரும்பி பார்க்குற செகண்டில் பானிஸ்டர் வந்து லேண்டியை வந்து என்ன பண்ணுறாரு, தோக்கடிச்சிட்டார். அவர் முன்னால் போய் அந்த வேல்ட் ரெக்கார்டை படைச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து லேண்டி வந்து என்ன பண்ணார்னா, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் இந்த காரியத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நான் மட்டும் அந்த நேரத்தில் பின்னால் திரும்பி பார்க்காம இருந்திருந்தேன்னா நான் வின் பண்ணியிருப்பேன், நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதே தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த பயணத்தில், இந்த ஓட்டத்தில் பின்னால் திரும்பி பார்க்குறது, அங்கங்கே சைடில் திரும்பி பார்க்குறது, இந்த இதே உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம், உங்களுக்கும் வேணாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய ஓட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவோம். நெவர் லுக் பேக், பின்னால் திரும்பி பார்க்கவே வேணாம். ஃபோக்கஸ் ஆன் த ப்ரைஸ், பரம அழைப்பின் பந்தய பொருளை அதையே நம்மளோட ஃபோக்கஸாக வச்சுக்குவோம். நம்ம
நம்ம கண்டிப்பாக அந்த ஓட்டத்தை ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை எல்லாம் மறந்துடுவோம். நம்மளுடைய தோல்விகள், பாவங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். மற்றவங்க நம்மளை காயப்படுத்தின அந்த காயங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். மறந்துட்டு இதெல்லாம் பின்னானவைகள் அதெல்லாம் மறந்துட்டு முன்னான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அன்பரே சொத்துற நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலை ஞானத்தில் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அன்பரே. ஹல்லேலூயா, எங்களை அன்பரே சொத்துற பின்னானவைகளை மறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா, முன்னான உண்மை நோக்கி நாங்கள் ஓட அன்பரே சொத்துற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக அன்பரே. ஹல்லேலூயா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த யூடியூப்ல இந்த தியானத்தை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அன்பரே சொத்துற ஆசீர்வதிங்க. எல்லாருமே அன்பரே சொத்துற நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அன்பரே சொத்துற பின்னானவைகளை மறந்து அன்பரே முன்னால் இருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நாங்கள் ஓடி இந்த ஓட்டத்தில் ஜெயிக்க எங்களுக்கு அன்பரே சொத்துற உதவி செய்யுங்க அன்பரே. எங்களுடைய கண்களை அன்பரே சொத்துற இயேசு கிறிஸ்துவாகிய உம்மில் பதிய வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க அன்பரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.